கடலில் ஒழுகி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி நெல்லின் மணிப்பழுத்த நிறைந்த பொருளாகி மெல்லியரால் மெல்லிதழில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கொடுக்கும் செந்தமிழே வாழியவே, சிந்தி வரும் மலைத்துறையில் என்னை சிந்து பாட வைத்த பைந்தமிழும் வாழியவே, சிந்தாய் எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாடும் நாற்பாளாகி பேருரையை நிகழ்த்த என் நாவல் நடம் பயின்ற நெடுந்தமிழே, உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். நாட்டின் விடுதலை போராட்ட வீரர்களான நேரு, காந்தி, சர்தார் வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ், திருப்பூர் குமரன், வாவுசி சிதம்பரனார், தீரன் சின்னமலை, ஜான்சி ராணி, வேலு நாச்சியார் அவர்கள் வரிசையில் இந்தியாவின் புனித மகள், தியாக சுடர், மகாத்மா காந்தியின் குரு என்றும், ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி உயிர் நீத்த முதல் தமிழ் பெண் என்று போற்றப்படுபவர்தான் அன்னை தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள். 1898 பிப்ரவரி 22 நாள் தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஜோஹன்ஸ்பர்க் நகரில் பிறந்தார். இவரது பூர்வீகம் நாகை மாவட்டத்தில் உள்ள தில்லையாடி என்பதால் அந்த ஊர் பெயரையும் சேர்த்து தில்லையாடி வள்ளியம்மை என்று அழைக்கப்பட்டார். வெறும் 16 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த இவர் தனது 15வது வயதிலேயே வீர தீரமிக்க சிறுமியாய் ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக போராடி விடுதலை போராளியாய் உருவெடுத்தார். மேலும் தான் உண்டு, தன் வேலை உண்டு என்று எல்லோரையும் போலவே தென்னாப்பிரிக்காவில் சட்டம் படித்து வழக்கறிஞராய் பணியாற்றி வந்த மகாத்மா காந்தியின் விடுதலை வேட்கையை தீவிரப்படுத்தியதும் அன்னை தில்லையாடி வள்ளியம்மையே ஆவார். இனவெறியும் மதவெறியும் தலை விரித்தாடிய தென்னாப்பிரிக்காவில் கிறிஸ்துவ முறைப்படி திருமணம் செய்தவர்களை தவிர மற்ற அனைவரையும் நாடு கடத்தவும், இந்தியர் அனைவருக்கும் தலைவரி செலுத்த வேண்டும் என்ற சட்டமும் ஆங்கிலேயரால் இயற்றப்பட்டது. அச்சட்டத்தை எதிர்த்து 1913 அக்டோபர் 29 நாள் போராட்டம் நடைபெற்றது. அப்போராட்டத்தில் ஒருவன் காந்தியை சுட குறிப்பார்த்த போது ஆவேசம் கொண்ட வள்ளியம்மை, உனக்கு தைரியம் இருந்தால் முதலில் என்னை சுட்டுவிட்டு பிறகு அவரை சுடு என்று சொன்னதும் அதிர்ந்து போன அந்த ஆங்கிலேயன் தன் துப்பாக்கியை கீழே போட்டார். தன் தந்தை படுத்த படுக்கையாய் கிடந்தாலும் தன் தாயுடன் அப்போராட்டத்தில் பங்கேற்று ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்டு 3 மாத கடுங்காவல் தண்டனையில் கல்லும் மண்ணும் கலந்த உணவை தன் தேசத்திற்காக உட்கொண்டார். அபராதம் கட்டினால் விடுதலை என்றனர் ஆங்கிலேயர்கள். ஆனால் வள்ளியம்மையோ தேசத்திற்காக மண்சொருண்டு மாய்வேனே தவிர உமை போன்றோனிடம் நோக்கம் நிறைவேறாமல் அபராதம் கட்டமாட்டேன் என்று முறையிட்டார். உடல் நலம் குன்றி மரணத்தின் விளிம்பில் இருந்த வள்ளியம்மையை பார்த்த வெள்ளையர்கள் வள்ளியம்மை சிறையில் இறந்து விட்டால் பெரும் கொந்தளிப்பு ஏற்படும் என அஞ்சி இந்தியர்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி அனைவரையும் விடுதலை செய்தனர். சிறையில் இருந்து நடக்க கூட முடியாமல் படுத்த படுக்கையாய் கிடந்த வள்ளியம்மையை பார்த்த காந்தியடிகள் உன்னிலையை கண்டு வருந்துகிறேன் என்றார். ஆனால் வள்ளியம்மையோ தன் தேசத்திற்காக இனிமேல் பாடுபட முடியாது என்பதை நினைத்தே வருந்துகிறேன் என்றார். அஞ்சா நெஞ்சம் கொண்டவராகவும் துணிச்சல் மிக்க வீரமங்கையான வள்ளியம்மை தனது 16வது வயதிலேயே தான் ஜனனம் எடுத்த நாளிலே மரணம் அடைந்தார். இது போன்று மண்ணில் வாழ்ந்த பல மகத்தான வீரர்களின் தியாகத்தை பற்றி அறியாமலே இம்மண்ணுலகில் வாழ்ந்து வருகிறோம். இறுதியாய் ஒருவன் நம்மை அடித்தால் திருப்பி அடிக்கலாம், 100 பேர் நம்மை அடித்தால் திருப்பி அடிக்க முயற்சிக்கலாம். ஆனால் நம்மை அடிப்பவர்கள் 1000 பேராகவோ அல்லது ஆளும் அரசாகவோ இருந்தால் அந்த இடத்தில் அகிம்சை தேவைப்படுகிறது, அந்த புள்ளியில் காந்தியும் தேவைப்படுகிறார். அனைவரது வீரத்தின் உச்சகட்டம்தான் அகிம்சை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம், வளர்க பாரதம், வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த்.